வணக்கம் நண்பர்களே, நான் அஞ்சல் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது பிரெட்டையும் எக்கையும் பயன்படுத்தி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பிரெட் 4 ஸ்லைஸ், பெரிய வெங்காயம் 2, முட்டை 2, மிளகாய்த்தூள், எண்ணெய், தக்காளி, உப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி பொடிசாக ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டிருந்தால் கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை அழகாக செய்திடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா பிரெட் பீசஸ் பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்ததான் நாம் எக் பிரெட் கொத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கடையில் செய்ய போகிறேன், நீங்கள் பேனில் கூட செய்யலாம். 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் நாம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெயில் வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். நல்ல மசிய தேவையில்லை, பச்சை மணம் மாறி கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அது கூடயே 1 பச்சை மிளகாவை ரொம்ப பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். 1/2 தக்காளி, 1 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதில் 1/2 தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருந்த முட்டையை உடச்சி இதோடு சேர்த்துருவோம். கொஞ்ச நேரம் இது வேக விட்டுட்டு அந்த முட்டை வெந்த பிறகு நாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முட்டை 1/2 வெந்த உடனே இது கூட கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு அது கூடயே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் கரண்டி கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து எக்கு பிரெட்டில் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எக்கு 2 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கு பிறகு நாம் இந்த எக் பிரெட் கொத்தை இறக்கிடலாம். இப்போ நல்லாவே பக்குவமாக எக் பிரெட் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பிலை இது கூட ஆட் பண்ணி மறுபடியும் கிண்டி இது இறக்கணும் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஈஸியான டேஸ்டியான எக் பிரெட் கொத்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதே மாதிரி ஈஸியாக எக் பிரெட் கொத்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதாவது 1-10 மினிட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நாம் வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.